ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மலர் ஹோம் குக்கிங்கில் ரொம்பவே டேஸ்டியான மாம்பழத்தையும் பழைய சாதத்தையும் வச்சு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது வந்து சம்மரில் மாம்பழ சீசனில் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக இப்போவே பண்ணி பாருங்கள். அப்புறம் அடுத்த டைம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறத தான் யோசிச்சுட்ருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி. ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச அரிசியும் அதே ஒரு கப் அளவுக்கு பாலும் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. வேக வேக இன்னும் தேவைன்னா இன்னொரு கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நல்லா வெந்த சாதத்தை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பாலில் வேக வச்சு நல்லா குழைய விடுறோம். நல்லா குழைஞ்சதுக்கப்புறம் நல்லா மெசிச்சு எடுத்துக்கிறோம். உங்ககிட்ட ஒருவேளை வெந்த சாதம் இல்லை அப்படின்னா கால் கப் அளவுக்கு அரிசியாக நம்ம அரைச்சி அதில் 2 கப் அளவுக்கு பாலை போட்டு நம்ம வேக விடலாம். 1 கப் அளவுக்கு சாதத்தையும் 1 கப் அளவுக்கு பாலையும் நல்லா வேக வச்சு இப்போ நம்ம குழச்சி எடுத்துக்கிட்டோம். நல்லா குழஞ்சதுக்கப்புறம் 1 கப் பாலை நம்ம ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு சாதமும் 2 கப் அளவுக்கு பாலும் போட்டு நல்லா குழைய வேக வச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் போட்டுக்கிறோம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை பத்தலைன்னா இன்னும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 கப் அளவுக்கு மாம்பழ பியூரியை நல்லா அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வாசனைக்காக ஏலக்காய் பொடியும் முந்திரி, பிஸ்தா, திராட்சை, என்னென்ன வந்து நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இதை அப்படியே சூடாக சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி இதை டெக்கரேஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க சிம்பிளான மேங்கோ ரைஸ் புட்டிங். இல்லை அப்படின்னா மேங்கோ கீர் மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபியை நம்ம பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.